மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படுகிறது சீர்காழி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் விதமாக குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கஞ்சா உபயோகிப்பதாக வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கஞ்சா மற்றும் குட்கா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பி நிஷா உத்தரவிட்டார் போலீசார் சோதனை நடத்தி புகையிலை பொருட்களை விற்பனை செய்த இரண்டு பேரை கைது செய்து நான்கு கடைகளுக்கு சீல் வைத்து ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் அபராதம் விதித்தனர் தொடர்ந்து நடத்திய சோதனையில் மயிலாடுதுறை நகரம் நீடூர் மாப்படுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள இருபத்தி இரண்டு கடைகளில் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து கடைகளுக்கு சீல் வைத்தனர் கடைகள் மற்றும் குடோன்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது